டாலர் சிட்டி நியூஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃபோன் கால். திருப்பூருக்கு வரலாமா? வேலை வாய்ப்பு இருக்கா? வந்த எங்க தங்குறது? சாப்பாடு வசதியில எப்படி கிடைக்கும்? குடும்பத்தோடு வரலாமா? எல்லாமே நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம், திருப்பூரில் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்கள் எப்படி வருவீங்க? பஸ் ஓடலை, ட்ரெயின் ஓடலை, ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சு தான் நீங்கள் வரணும். இல்லை டூ வீலர்லேருந்து எவ்வளோ தூரம் வருவீங்க? பக்கத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஈரோடு, கோயம்புத்தூர், இல்லை சேலமாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் எல்லாருமே வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், போன வாரம் பாண்டிச்சேரிந்து ஒருத்தர் கூப்பிட்ருந்தார், மும்பையிலேருந்து அடிக்கடி ஒருத்தர் கூப்பிடுவார், மதுரை பாண்டியன்னு சொல்லிட்டு இப்போ மதுரைக்கு வந்துட்டார், அவர் பேசுவார். நான் என்ன சொல்லுன்னா, திருப்பூரில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குங்க. அஃபிஷியல் ஒர்க்குக்கெல்லாம் வந்து முதல்ல நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு வந்து விளம்பரங்கள் வந்துட்டுருக்கும். திருப்பூரில் வரக்கூடிய அந்த தினமலர், தினத்தந்தி, தினகரன், தினமணி, அந்த மாதிரி நிறைய நாளிதழ்கள் வந்து ஆட்கள் தேவை, கிளர்க்கு தேவை, அக்கௌண்ட் தேவை, ஹெச்ஆர் மேனேஜர் தேவை, மெர்ச்சன்டைஸ் தேவை, நிறைய உங்களுக்கு வந்து அந்த அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சமீப காலங்களாக வந்து டெய்லர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. சிங்கர் டெய்லர், பேட்லாக்கு, ஓவர்லாக்கு, டெய்லர் நிறைய தேவைப்படுறாங்க. அதே மாதிரி ஹெல்ப்பர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. நீங்கள் படிப்புக்கும் உங்கள் வயசுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீ தான் படிச்சிருக்கேன், இந்த வேலை தான் செய்வேன்னு நினச்சி வந்தீங்கன்னா சத்தியமாக திருப்பூர் வராதிங்க. எந்த வேலை கிடைச்சாலும் செய்வேன், இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு வேலை கிடைச்சா போதும்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, தயவுசெய்து வாங்க, திருப்பூர் உங்களை காப்பாற்றும். நீங்கள் எப்படி வரீங்கிறது நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. நிறைய ட்ராவல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர், இப்போ விழுப்புரத்துலாம் வச்சுக்கோங்களேன், விழுப்புரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விழுப்புரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்தீங்கன்னா இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய வேனோ இல்லை கேப்ஸோ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி இ பாஸ் வாங்கி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இ பாஸ் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரி இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் வரலாம். ஏன்னா ஒரு ஆளுக்காக சில கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள உங்கள் ஏரியாவில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறீங்களா, நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம், வண்டி அனுப்பிச்சிடுவோம் வாங்கன்னு நிறைய கம்பெனிகள் திருப்பூரில் தயாராக இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு அவங்க எப்படி வருவாங்க? ஸோ அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, நீங்கள் இங்கே வரீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து டாலர் சிட்டி நியூஸ் அந்த யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கோம். இது பொதுமக்களுக்கு எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை நாங்கள் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். கம்பெனிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரேட், அது இ பேப்பர் அப்படிங்கிறது 123 ரூபா அப்படிங்கிற சார்ஜ் வச்சு அவங்களுக்கு ஒரு விளம்பரங்கள் கொடுத்து அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நாங்கள் பண்ணுறது. வேலை வாங்கித்தரோம், காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்குறதில்ல. ஒரு சிலர்லாம் வந்துட்டு குறிப்பாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க காலையில், என்ன சார் திருப்பூரில் எங்கே பார்த்தாலும் எல்லா கம்பெனிலையும் ஆள் எடுத்துட்டாங்க. ஆமாங்க, வேலை தேடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஒரு விளம்பரம் வந்துருச்சுன்னா, ஆட்கள் தேவை வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோனை போட்டு கன்ஃபார்ம் பண்ணி நீ வேலை எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் நாங்கள் காமிக்க முடியும், அந்த திசை காட்டும் விஷயத்தை தான் நாங்கள் பண்ணித்தர முடியும். நீங்கள் கேப்சர் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அவங்கள பார்த்து பண்ணுறதுங்கிறது உங்கள் சாமர்த்தியம், இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் மூலமாக எல்லாருக்கும் மொபைல் இருக்குது. சார், இந்த மாதிரி டாலர் சிட்டி நியூஸில் வந்து விளம்பரத்தை பார்த்தேன், நீங்கள் வேலை ஆட்கள் வேணும் சொன்னீங்க, எப்போ வரட்டும்? அதை கேட்க மாட்டேன். அதை விட்டுட்டு லேட்டாக ரெண்டு மாதம் போட்ட விளம்பரத்தை பார்த்துட்டு, மூணு மாதம் போட்ட விளம்பரத்தை பார்த்துட்டு எனக்கு வேலை இல்லை, ஏன்னா சார் உங்கள் ஃபோன் அடித்தா எல்லா கம்பெனியும் இப்படி தான் சொல்கிறாங்க. போய் 596 வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம், 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, சரிங்களா? நிறைய பேர் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு நாள் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம சேனல் மூலமாக வேலை வாங்கினாங்க அப்படிங்கிறத ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள். அப்போ நீங்கள் ஆள் கிடைக்க வேலை கிடைக்கல அப்படின்னு ஃபோனை போட்டு எங்களுக்கு ஃபோனை போட்டு சார் எந்த கம்பெனியுமே இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் எப்படிங்க பண்ணுவாங்க? நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த டைமில் விளம்பரம் போட்டிருக்காங்க, டைமில் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணுறது உங்கள் பொறுப்பு. நீங்கள் லேட்டாக ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் ஆள் எடுத்துட்டோம், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அடுத்த நாள் போடுற விளம்பரத்தை பாருங்கள். இதுதான் நடைமுறை இல்லைங்களா? யதார்த்தம் இதானே? அவங்க வேலைத்தில் நம்மளால் கோச்சிக்க முடியுமா? உங்கள் வீடியோ பார்க்கறனால எனக்கு வந்து ஜிபி வேஸ்ட் ஆகிடுச்சு, எங்கேயுமே வேலை இல்லைன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம திருப்பூர் பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், முத்தூர்ன்ற ஏரியாவிலேருந்து. நான் சொன்னேன், சார் பழைய வீடியோ நீங்கள் பார்த்து கூப்பிட்றீங்க, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்க்கல, 1.5 GB வேஸ்ட்டாக போச்சு, நம்ம வீடியோ பார்த்து 1.5 GB வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா இந்த மாதிரி சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கல்லடிகளை வரத்தான் செய்யும். நாங்கள் இதுக்காக இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கிறக்காக நாங்கள் எங்கள் சர்வீஸை நாங்கள் நிப்பாட்ட போகிறதில்ல. எங்கேயோ தமிழ்நாட்டில், இந்தியாவில், கடைக்கோடியில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வு தான் நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு, ஒரு காமாசமான வீடியோவை போட்டு உங்களெல்லாம் சிரிக்க வச்சுட்டு, கேட்க பிக்கன்னு சிந்திக்க விடாமல் பண்ணக்கூடிய வேலை நாங்கள் பண்ணுறதில்லை. அதுக்கு நாங்கள் சேனல், இந்த சேனல் வந்து பொருத்தமானதில்லை, நீங்கள் வேறு சேனல் பார்த்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் வாய்ப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் டெவலப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். நிறைய பேர் அதில் பயன்படுறாங்க. ஒரு விஷயத்தை போட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு ஃபோன் வந்துடுது, சார் நான் வந்து திருநெல்வேலிந்து பேசுகிறேன், நான் பாண்டிச்சேரிந்து பேசுகிறேன், உங்கள் பிஸ்னஸ் பார்த்தேன், நானும் சேர்ந்து செய்யலான்னு இருக்கேன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயன்பெறக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பாருங்கள். நீங்களும் அந்த பயனாளிகள் லிஸ்ட்டில் வாங்க, சோர்வடைந்து போகாதீங்க. ஃபோன் பண்ணி ஆள் வேலை இல்லை, ஆள் எடுத்துட்டோன்னு சொன்னால் சோர்வடையாதீங்க, வெக்ஸாக்காதீங்க, விரக்தி அடையாதீங்க. விரக்தி அடைஞ்சால் வாழ்க்கையில் அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம்? அதே மாதிரி கம்பெனிக்காரங்களோட ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்து வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி அந்த நம்பர் போட்டோம்னா
காலையில் 3 மணிக்கு கூப்பிட்றது, நைட் 1 மணிக்கு கூப்பிட்றது, 12 மணிக்கு கூப்பிட்றது. நம்ம பெருந்தூரில் சாரதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பில்டிங் கான்ட்ராக்டருக்கு. அவருக்கு எப்போ பார்த்தாலும் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறது. இந்த மாதிரி சார் சார் விளம்பரத்தை வேணால் எடுத்துருங்க சார் அப்படின்னாரு. இல்லை சார் அது ஏரில் போயிடுச்சு, நான் என்ன அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாகிச்சு, 4-5 மாதம் இந்த பிரச்சனை. அதனால் நம்பர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். காலையில் 10 மணிலேருந்து சார் அந்த 5 மணி வரைக்கும் கூப்பிட்டு உங்கள் விவரங்கள்லாம் கேளுங்க, அப்போ தகவல் சொல்லுங்கள். நிச்சயமாக திருப்பூர்காரங்க உங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, தைரியமாக இருங்க. வேலைகள் நிறைய இருக்குது, நீங்கள் எப்படி வரீங்க பிளான் பண்ணிக்கோங்க. 3 விஷயந்தான், நீங்கள் கல்வி தகுதி வயசை பார்க்காதீங்க, அனுபவம் இருக்க அனுபவங்களை பார்க்காதீங்க. திருப்பூருக்கு நம்பி வரீங்களா, இங்கே இருக்கிற முதலாளிகளும் சரி, தொழில் செய்கிறவங்களும் சரி, நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறக்க ஒட்டுமொத்த ஆட்களையும் நீங்கள் வந்து நபர்களையும் மக்களையும் நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க. இதுதான் உங்கள் வீட்டு நமக்குடைய ரெக்வஸ்ட். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டாலர்ஸ் நியூஸ் எப்போ தயாராக இருக்கும். நீங்கள் அந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். மனுஷனாக பிறந்துட்டோன்னு ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் குறைகள் எதுவும் கண்டுபிடிக்காதீங்க. ஒரு சில குறைகள் எங்கிட்ட இருக்கலாம், ஏதாவது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஏதோ அந்த வேலைப்பழு காலமான இருக்குமே தவிர வேணும்னு நாங்கள் வந்து உங்களை ஒமிட் பண்ணியிருக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்க வண்டியில் போயிட்டு இருந்திருக்கலாம், மீட்டிங்கில் இருந்திருக்கலாம், சாப்பிட்டு இருந்துருக்கலாம், தூங்கிட்டு இருந்திருக்கலாம். ஒருத்தர் ஃபோன் எடுக்கலங்கிறக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க, மெசேஜ் போடுங்களேன். இந்த மாதிரி சார் நான் கால் பண்ணேன், வேலைக்கு ஆள் வேணும், விளம்பரத்தை பார்த்தேன், நான் வரலாம் மாதம் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக அவங்க பாட்டு கூப்பிடுவாங்க. ஒரு ஆள் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கூட மாட்டாங்க. நீங்கள் அடுத்த நாள் போடுற வீடியோ பாருங்கள். எவ்வளவோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளவோ வெளியில் போகிறோம், டிவி பார்க்குறோம், பேப்பர் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், வெளியில் சினிமாவில் இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த சேனலில் வந்து வேலைவாய்ப்புன்னு வரும்போது இதுக்குண்டான நேரம் எப்போன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஃபோன் பண்ணி இப்போ பேசி பாருங்களேன், அவ்வளோதான். அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு கேட்குறது என்ன, திருப்பூர் உங்களை வாழ வைக்கும், திருப்பூருக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். இப்போ 2 நாளைக்கு முடிய கும்பகோணத்துலேருந்து ஒரு மேடம் பேசினாங்க, சார் நாங்கள் 4-5 லேடிஸ் இருக்கோம் சார், எப்படி சார் வருது, நாங்கள் நம்பர் கொடுத்தேன், இந்த மாதிரி ஒருத்தருக்காங்க, எனக்கு கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஆனால் இது நாங்கள் டெய்லி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா தினமும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து டைப் பிடிச்சி வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டு போட்டே இருக்க வேண்டியது. அப்போ உங்கள் ஃபோனை கூட ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 580-90 வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் எல்லாத்துடைய நம்பர் நாங்கள் கொடுக்க முடியாது இல்லையா. ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம்ல. இப்போ ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 3வது இடத்துக்கு வந்துச்சு தமிழ்நாடு, பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு குஜராத் நம்பர் 1 இருக்குது, இப்போ வந்து 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு. ஸோ எக்ஸ்போர்ட் நல்லா இல்லை, டெவலப் ஆகிட்டுருக்கு. திருப்பூர் மாதிரியான நகரங்கள், ஈரோடு மாதிரியான நகரங்கள் எக்ஸ்போர்ட்டு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனது கொரோனாக்கு முன்னாடி சூப்பர் தான், அந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே தளர்வாக இருந்தாங்க, சங்கடத்தில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அது இந்த முகக்கவசங்களுக்கும் ஏற்றுமதிக்கு தடை வந்து நீங்கிருச்சு, மத்திய அரசு ஃப்ரீ பண்ணி விட்டுருச்சு. அதே மாதிரி அந்த ஃபுல் லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிபிவி கிட்னு சொல்லுவாங்கல்ல, முகக்கவசம் இல்லாமல் அந்த கொரோனாக்கு போட தடுப்பு அந்த கவச உடை, அதுக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க மத்திய அரசு. ஸோ திருப்பி நல்லாயிருக்கு, வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தொழிலதிபராக மாறுவீங்க, உண்மையை சொல்கிறேன். நீங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு தொழிலே வருவீங்க. உங்களுடைய கடுமையான உழைப்பு, திட்டமிடல், தொலைநோக்கு பார்வை, பிளானிங் இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்ல 2 வருஷத்தில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேன் ஓனர் ஆகிடுவீங்க. அப்படி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன கேட்டு பாருங்கள். திருப்பூர் அப்படித்தான் எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வாங்க. எப்படி வரீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. வண்டி வச்சு வரீங்களா, இல்லை ட்ரெயின்லாம் ஓனர் போகிறீங்களா, பஸ்ஸெலாம் ஓனர் போகிற வாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வேலை இல்லாமல் இருக்குது, 6 மாதம் ஆச்சு, கஷ்டமாக இருக்குது. உண்மை தாங்க, அதுக்கு தாங்க நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட வந்து 100 ரூபா கட்டு, 200 ரூபா கட்டு நாங்கள் நினைக்க சொன்னோமா. இந்த விளம்பரத்தை பாருங்கள், நாங்கள் கொடுக்குற பாருங்கள், உங்களுக்கு பிரியம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு வேலைக்கு போங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படி வேலைக்கு போங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அது ஒரு மீட்டிங் வைக்கலான்னு இருக்கோம், ஒரு கிளப் மீட்டிங் வச்சு எல்லோரும் நம்ம டாலர் சிட்டி மூலமாக வேலை தேடுறாங்க, கிடைச்சவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா இஷ்யூலாம் முடியட்டும் அப்படிங்கிறதா பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் தாராளமாக திருப்பூரை நம்பி வரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டால் தான், அதில் 3 இருக்கும், ஆல் சிலது 3 இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபஸ்ட் பெல் ஆல் அப்படின்றது போட்டுக்கோங்க. அதுக்கு அந்த பெல்லை கிளிக் பண்ணுறது தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு சில வீடியோக்கள் தான் வரும், அந்த மாதிரி ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்க. 3வது விஷயம், நீங்கள் அந்த சேனலை ஓப்பன் பண்ண உடனே மேலே காட்டும் ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், கம்யூனிட்டி அப்படின்னு வரும். ஓகேவா, தமிழில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா முகப்பு, வீடியோக்கள், பிளேலிஸ்ட், அப்புறம் வந்து சமூகம் அப்படின்னு வரும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இ பேப்பர் சம்மந்தமாக போட்டிருக்கோம், ஏன்னா அதில் ரீட் பண்ணலாம். இப்போ வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறது ஹோம் பக்கத்தில் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எல்லா வீடியோவும் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் பிளேலிஸ்ட் பக்கத்தில் ஹோம் அந்த கம்யூனிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, சமூகம் தமிழில் இருக்கும், அந்த கம்யூனிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கோம் இ பேப்பர் அது ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம், தமிழ்லேயே இருக்கும். யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்கன்னு ப்ரௌஸ் பண்ணியே நீங்கள் பார்க்கலாம்.
அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேலை தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும், அதுக்கு பதிலாக இந்த சமயத்தில் வீட்டிலேருந்து ஏதாவது செய்யலாமா? ஒரு 1000 ரூபா முதலீட்டில், 500 ரூபா முதலீட்டில் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. நம்ம முகக்கவசம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் கிங் கணேசன் சார் இருக்கார், அவருக்கு நிறைய தினமும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அவர் தினமும் ஒரு 200, 300, 400 பேத்துக்கு அந்த முகக்கவசம் அனுப்பிச்சிட்டே இருக்கார். என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 20 ஆர்டர் பண்ணுறாங்க, இதுக்கு உண்டான பணத்தை அனுப்பிச்சிருவாங்க, ஒரு 500, 600 ரூபா வரும். அந்த 20 சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் பணம் அனுப்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 200, 300 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. முயற்சி தாங்க, முயற்சி தான். நீங்கள் வந்து எடுத்தோன்னு ஒரு 20 சம்பளம், பைக்கு, மொபைல் இப்பெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் முடியாதுங்க. கொரோனா முடியணுங்க. கொரோனா முடிஞ்சு மறுபடியும் நார்மல் லைஃப் இருக்க பல நாள் ஆகுங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் இந்த சமயத்தில் என்ன இருக்கோ, என்ன கிடைக்குதோ அதை பிடிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு வாங்க. இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை தான். அதனால் மனம் தளராதீர்கள், தொடர் முயற்சி வைங்க. அதே மாதிரி இந்த பார்ட் டைம் பிஸ்னஸ்லாம் நிறைய அங்கே கொடுத்துட்டே இருக்கும், காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, அது என்ன பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுக்குங்க. அது முடியுமா முடியுமா பண்ணலாமாங்க, அப்புறம் பரிசீலனை பண்ணுங்கள். ஃபோனே பண்ணுறதில்ல, அது நமக்கு ஆகாது, இது செட் ஆகாது. இது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அவர் பேர் சொல்ல விரும்பலை, நான் சொல்கிறேன், அடுத்த முறை சொல்கிறேன். சார் வந்தால் வேலை கிடைக்குமா சார், தங்குற வசதியில் எப்படி சார், என்ன சேலரி கொடுப்பாங்க சார்? இதான் நாங்கள் வேலை கொடுக்கல, வேலை எங்கே கொடுக்குறோமோ அங்கே நம்பர் கொடுக்குறோம். நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஒருத்தர் 12 நைட் 12 மணிக்கு கூப்பிட்ற, மிஸ்டு கால் கொடுக்குறாருங்க, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, அது ஒரு சேவைன்னு வந்துட்டோம் நாங்கள், சர்வீஸ்னு பண்ணுறோம். எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக ஆரம்பித்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் பணம் சம்பாதிக்கணும்னு நாங்கள் திட்டமிட்டுருக்கலாம், அப்படி செய்யலை. அந்த மாதிரி சேனலும் நாங்கள் இல்லை. அதனால் நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. நம்ம சேனலுடைய நிலை என்னன்னு நாங்கள் விளக்குறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களோட தேடல் சரியாக இருந்துச்சுன்னா, உங்கள் தன்னம்பிக்கை சரியாக இருந்துச்சுன்னா, உங்கள் முயற்சி சரியாக இருந்துச்சுன்னா, நிச்சயமாக திருப்பூர் இல்லைங்க எந்த ஊரும் காப்பாற்றும். நீங்கள் திருப்பூரை பற்றி நீங்கள் கேட்கறதுனால, நாங்கள் திருப்பூரில் நாங்கள் சர்வைவல் பண்ணிகிட்ருக்கறனால இந்த வாய்ப்புகள் திருப்பூரில் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக வாங்க. ஆண்கள் பெண்கள், வயசு பெருசாக சின்னது அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன படித்து முக்கியம் இல்லை. வந்து கம்பெனியில் செட் ஆகிட்டிங்களா, அந்த கம்பெனி ஓனர் கூட, அந்த கம்பெனி அந்த சரௌண்டிங்கில் அந்த நண்பர்கள் கூட வேலை செய்கிற இடத்துல தொழிலை கற்றுக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடாப்ட் ஆகுங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்காலம், என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அதை செய்யுங்க. இதுதான் இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் வாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வாருங்கள், மீண்டும் உங்களை கூட நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேங்க, ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு இந்த திருப்பூர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாருங்களை இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.